என்றைக்கும் தவறு பண்ண மாட்டான் இதான் ஞான புரிதல் அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று வேடிக்கை பார்த்து திருந்துவானான் வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கொள்ளுது சும்மா இரு சொல்லற வேணும் அனைத்தும் உனக்கு கிடைச்சிரும் இறைவன் என்பவன் எந்த சூழ்நிலையும் தவறு செய்யவே மாட்டான் என்று உணரும் ஒரு உணர்வு நிலைதான் மாபெரும் ஞான நிலை குருவே சரணம் வணக்கம் அண்ணா நான் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நான் இடம் பத்திரம் போட்டு 2.5 வருஷம் ஆச்சு பட்டா மாற்றி கொடுக்காமல் ஏமாத்துறாங்க போல் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அழுதுருக்கேன் ஆனால் இப்போதைக்கு உங்களோட அருளால் இப்போ ஒரு மாதம் கூட ஆகலை உங்கள்கிட்ட நான் பேசி அதுக்குள்ளாரையும் எனக்கு வேறு ஆள் மூலியமாக எனக்கு பட்டா மாதிரி பட்டா நம்பர் மாதிரி என்னோடய கைக்கு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நான் எத்தனையோ வீடியோக்கள் பார்த்துருக்கேன் ஆனால் லாக்டவுனில் உங்களோட வீடியோ பார்த்ததுலேருந்து தான் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நீங்கள் அனைத்து உண்மையும் ஷார்ட்டாக சொல்கிறீங்க என்ன உண்மையோ அதை அப்படியே எடுத்து சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையே மாறி இருக்கு நன்றி வணக்கம் குருவே சரணம் அண்ணன் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான் அப்படின்னா என்ன செய்த தப்புக்கு அரசன் அன்னைக்கே தண்டனை கொடுப்பான் தெய்வம் லேட்டாக கொடுக்கலாம் தெய்வம் பைத்தியகாரத்தனமாக இருக்குது மனுஷன் பண்ணுறதான் கரெக்டுன்னு நினைக்கிறீங்க இதுவும் மிகப்பெரிய முட்டாள்தனம் அறியாமை கருணையே கடலான இறைவன் அனைத்தையும் படைத்தவன் படைப்பாகவும் இருப்பவன் படைத்தும் படைத்த பொருளாகவும் இருப்பவன் எப்படி தவறு பண்ணுவான் கருணையே உருவமானவன் என்றைக்கும் தவறு பண்ண மாட்டான் இதுதான் ஞான புரிதல் எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க அறிவற்ற மனிதன் ஆறறி உள்ள மனிதன் என்ன பண்ணுவான்னா புரிதல் இல்லாதனால இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற தன்மையில் டக்குன்னு தண்டனை கொடுத்து போட்டு தள்ளிடுவான் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் இது ஏன் இப்படி நடக்குது இது எதனால் இப்படி நடக்குது ஸோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு மனவேதனையினால இப்படி நிகழ்த்திட்டான் அப்போ இவனுக்கு திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறது வார்னிங் வரும் எப்பயுமே உடனே தண்டனைக்கு போகாது இறை எப்பயுமே என்ன பண்ணுனா நின்று வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கும் எப்போ அவனுக்கு நம்ம ஆறறிவை கொடுத்துருக்கோம் இந்த சமயோஜித புத்தியை பயன்படுத்தி லெஃப்ட்டும் போகலாம் ரைட்டும் போகலான்றப்ப இந்த கால் எடுக்கக்கூடியது யார் நீங்கள் தானே எடுக்கிறீங்க லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணுமான்னு லெஃப்ட் போனீங்கன்னா தர்மம் ரைட்டு போனீங்கன்னா தர்மன்றப்போ ரைட்டு போகலாம் அப்படி நீங்கள் முடிவெடுக்கிறீங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் எந்த வழியில் போகலான்றதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டு விட்டது நீங்கள் தானே முடிவெடுக்கிறீங்க தப்பான பாதையில் போய் சிக்கிக்கிறீங்க சரியான பாதையில் போகும்போது ஞான நிலைக்கு போயிடுறீங்க அப்போ தர்மத்தின் பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எண்டு என்பது உங்களுக்கு சிறப்பாக சுபிட்சமாக இருக்கும் இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற தவறு இருக்குது உடனே தவறு தண்டனை கொடுத்தா என்ன நீங்கள் வாழவே முடியாது லேர்னிங் ப்ராசஸ்க்கு போக முடியாது அனுபவங்கள் என்பதே உங்களுக்கு கிடைக்காது எத்தனையோ உயர்ந்த நிலை ஞானிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுகள் பண்ணி அவர் கருணையே வடிவான இறைவன் உடனே தண்டனை கொடுக்காதனால லேட்டராக அவங்க ரியலைஸ் பண்ணி அவனருளாலே அவன்தால் வணங்கிங்கிறார் மாணிக்க வாசகர் அவன் அருள் கிடைத்ததுக்கப்புறம் கடைசியில் அந்த தவறை திரித்து கொண்டு அந்த ஞான பாதைக்கு வர்றாங்க அவங்க அப்போது உடனே மனிதனை மாதிரி உடனே தண்டனை கொடுத்தா அவனோட அவன் படைத்த இந்த கிடைப்பதற்கரிய மாபெரும் பொக்கிஷமான இந்த மனித உடலை இழந்து அடுத்த பிறவி எங்கே கிடைக்கும் நாயாக பிறப்பானா பேயாக பிறப்பானா மனிதன் மறுபடியும் மனிதனாக பிறப்பானா என்பதே தெரியாது இதுவே ஒரு மனிதன் என்பவன் தண்டிக்காமல் இறைத்தன்மைக்கு போயிட்டான் அப்போ இறைவன் என்ன பண்ணுறான் இறைவன் என்ன பண்ணுறாருன்னா செய்த தவறு இருக்கும் உடனே தண்டனை கொடுக்காம நின்று வேடிக்கை பார்க்குறாரு எப்போ இவன் திருந்துவான் எப்போ இவனோட சமயோஜித புத்தியை அவன் பயன்படுத்துகிறான் எப்போ மாறுவான் எப்போ வந்து இவனுக்கு ஒரு தெளிவு பிறக்குது பார்க்கலாம் இவனுக்கு எல்லா ஆப்ஷனையும் கொடுத்துருக்கோம் எப்போ பயன்படுத்துகிறான் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு கடைசி வரைக்கும் நம்ம திருந்தாமல் தப்பான வழியிலே போய் நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள் தவறுகள் செய்யும் போது தெரிஞ்சு தானே பண்ணுறோம் தெரியாமையாக பண்ணுறோம் ஒரு அஃபேர் வச்சுருக்கும் போதோ இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போதோ இல்லை திருடும் போதோ இல்லை அடுத்தவர்களுக்கு சொந்தமான உடமையை நம்ம அபகரிக்கணும்னு நினைக்கும் போதோ ஒருத்தங்க மனசை காயப்படுத்துன்னு நினைக்கும் போது தப்புன்னு தெரிஞ்சு தானே பண்ணுறோம் தெரியாமையாக பண்ணுறோம் ஒவ்வொரு டைமும் தெரிஞ்சு தான் பண்ணுறோம் திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கடைசி வரைக்கும் திருத்திக்காமல் நம்ம கடைசி வரைக்கும் தப்பே பண்ணிட்டுருக்கோம் போட்டு தள்ளிடுறாங்க ஏன் இந்த உயிர்னால் இன்னொரு 10 உயிருக்கு பாதிப்பு தான் ஏற்படுது கடைசி வரைக்கும் இந்த உயிர் திருந்தாதுன்னு அது பல வார்னிங் கொடுத்தும் திருந்தலைன்னா ஆளை முடிச்சு விட்டுரும் இதுதான் கான்செப்ட் இதனால தான் அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று வேடிக்கை பார்த்து திருந்துவானான் வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கொள்ளுது இப்போ புரியுதா உங்களுக்கு இறைவன் என்பவன் எந்த சூழ்நிலையும் தவறு செய்யவே மாட்டான் என்று உணரும் ஒரு உணர்வு நிலைதான் மாபெரும் ஞான நிலை இதைத்தான் சொன்னார் கிருஷ்ண பகவான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது
எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கி இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்ட்டார். நீ எதுவும் மன வேணாம், நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு. உனக்கு வேணுங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும், உனக்கு வேணுங்கிற செயல் நடக்கும், செல்வம் சேரும். சும்மா இரு, சொல்லற வேணும் அனைத்தும் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு அவர் சொல்வதற்குண்டான காரணமாக தான், இறைவன் எதையும் தவறாக செய்ய மாட்டால் மிக சரியாகத்தான் செய்வார் என்று வாயளவில் சொல்லாமல் உணர்வுபூர்வமாக உணர்வதே மாபெரும் ஞான நிலை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பமுள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணும் விருப்பமுள்ளவர்கள், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்த பகுதியில் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு, எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியேட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.